வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் இல்லம் தேடி கல்வி ரீடிங் மாரத்தான் என்ற ஒரு பயிற்சியானது தமிழக பள்ளிக்கல்வித்துறையால் தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் வந்து பார்த்தோன்னா ஜூன் 1 முதல் 12 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த சம்மர் ஹாலிடே, அதாவது ஹாலிடே டைமில் வந்து பார்த்தோன்னா அனைத்து மாணவர்களுக்கும் இப்பயிற்சி வந்து வழங்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சி வந்து பார்த்தோன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பயிற்சி எதன் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னா ரீட் அலாங் என்ற ஆப் வழியாக கொடுக்கப்படுகிறது. இது எங்கே கொடுக்கப்படுறதுன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வல் மூலியமாக வந்து இப்பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்தோன்னா 33 லட்சம் மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. 1.81 லட்சம் தன்னார்வல் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பங்கேற்க உள்ளவராக. இதில் வந்து பார்த்தோன்னா ஜூன் 1 முதல் 12 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போது புத்தக வாசிக்கும் திறன் என்ற பயிற்சி வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாசிப்பு திறன் பயிற்சிக்கான குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இந்த செயலை வந்து பதிவிறக்கம் செய்து மாணவர்களுக்கு பயன்படுத்துறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இந்த ரீட் அலாங் செயலி வந்து பார்த்தோன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்க, அல்லது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணினா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் மேலே சர்ச் பாரில் ரீட் அலாங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரீட் அலாங் டைப் பண்ணவும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியே வந்து வருது. ஸோ ரீட் அலாங் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு கேட்கு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் கேட்குது. ஸோ நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தோன்னா உங்கள் படத்தை தட்டுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுனால வந்து பார்த்தோன்னா 2 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதனால் காட்டுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபைலுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எடுத்தோடனே வந்து பார்த்தோன்னா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அதுக்கடுத்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லு. ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் வேணுனால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் மட்டும் வேணுனாலும். ஸோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு நான் காட்டுது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கானவை மீண்டும் வாசியுங்கள் மற்றும் கேம்ஸ் விளையாட்டுகள் மற்றும் ஏபிசி மை வேர்ல்டு ஃபன் டைம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வந்து அந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ எப்படி வந்து பார்த்தோன்னா வாசிப்பு திறனுக்காக மாணவர்களை இந்த ஆப்புக்கு வந்து எப்படி அழைக்கிறது, அதுக்கான குரூப் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் மேலே பாருங்கள் லெஃப்ட் சைடில் 2, 3, 3 டாட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரீடிங் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணுங்கன்னா வாசிப்பு குழுவை உருவாக்குதல், சரிங்களா, உங்களுடைய பிள்ளைகள் மொழியை கற்றுக்கொள்ள உதவும் ஒரு புதிய வகை செயலி வாசிப்பு குழுவை உருவாக்கி அதில் வந்து நம்ம சேர்க்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாசிப்பத்தினுடைய வேகத்தையும் மற்றும் அவங்கள வாசிப்பு திறனை மேம்படுத்த முடியும், கண்காணிக்க முடியும். உங்களுடைய வாசிப்பு திறனுக்கான மொழியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆங்கிலனாலும் ஆங்கிலம் தேர்ந்தெடுக்கலாம், அல்லது தமிழ்னால் நம்ம தமிழை தேர்ந்தெடுக்கலாம். இந்த வாசிப்பு திறனில் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து பார்த்தோன்னா 10 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாணவர்களும் வந்து பங்கேற்கப்பட வேண்டும். கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷமாவது வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதில் பங்கேற்றதான் வந்து உங்களுக்கான டெய்லி வந்து பார்த்தோன்னா அந்த கோர்ஸ் வந்து முடிவடையும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய மாணவருடைய ஃபோட்டோக்கள் மற்றும் வந்து பேர் மட்டுமே காட்டுமே தவிர உங்களோட ஃபோட்டோக்கள் வந்து பார்த்தோன்னா யாருமே வந்து பார்த்தோன்னா அதை ஷேர் பண்ண முடியாது, அதை வந்து காண்பிக்காது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த செயலி வந்து கூறப்பட்டுள்ளது. இந்த செயலி வந்து கூகுள் நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான செயலுங்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப ஒரு பாதுகாப்பான செயலி, இது வந்து குழந்தைகளுக்கு மிகவும் ரொம்ப பாதுகாப்பான செயலி என்று கூறலாம். கீழே வந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் ஒரு ஏரோ இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இங்கே வந்து வாசிப்பு குழுவுக்கு கான கதைகளின் மொழியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழில் வேணால் உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜில் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ் கொடுக்குறேன். ஸோ தமிழ் கொடுத்துட்டு இங்கே ரைட் சைடில் இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணிங்க. ஏரோ கிளிக் பண்ணணும், உங்களோட வாசிப்பு குழுவுக்கு ஒரு பெயர் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு பெயர் வந்து விடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தேன்னா நான் வாசிப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பு குழு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பெயர் வாசிப்பு குழு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பேர் வந்து விருப்பப்படுறீங்களோ அந்த பேர் வந்து நீங்கள் வச்சுக்கங்க. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சுய விவரத்தை தேர்ந்தெடுக்கவும். இந்த சுய விவரத்துக்கு வாசிப்பு குழுவின் வாசிப்பு குழு ஒன்று என்ற நிர்வாக உரிமையும் இருக்கும். உங்கள் படம் வந்து எந்த ஒரு பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கு காட்டப்படாது. அப்போ நம்மளுடைய டீச்சர்ஸ் கிரியேட் பண்ணுற அந்த தன்னார்வலில் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரொஃபைலும் கூட வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு காட்டப்படாது என்று சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய புதிய சுய விவரத்தை உருவாக்குதல். அப்போ உங்கள் குழு வந்து நீங்கள் பேர் வச்சுட்டீங்க, அதுக்கு வந்து பார்த்தோன்னா கட்டாயமாக வந்து படம் வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் சேர்த்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகி போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறேன், சும்மா நான் ஒரு பிளாங்க் எடுக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா கேமரா ஐக்கான் வந்து காட்டுது. ஸோ கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா அற்புதம், இந்த படத்தை பயன்படுத்துறதுக்கு பச்சை பட்டனை தட்டுங்க. அப்போ பச்சை பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நேராக முகத்துக்கு நேராக வந்து பார்த்தோன்னா நீங்கள் படத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தோன்னா நான் பிளாங்காக கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் உங்களோட பெயர், ஸோ உங்களோட பெயர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து என்னோடய பெயர் கொடுக்குறேன். ஸோ உங்களோட பெயர் வந்து தன்னார்வல் வந்து தங்களுடைய பெயர்கள் வந்து கொடுத்துட்டு கீழே இருக்கிற ரைட் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குழு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. வாசிப்பு குழு சரிங்க, அதனோட பெயர் வந்து பார்த்தோன்னா வாசிப்பு குழு ஒன் உருவாக்கப்படுது. அதனுடைய நிர்வாகியுடைய ஃபோட்டோ வந்து இங்கே வரும். அப்போ வந்து பார்த்தோன்னா அவனோட பெயர் வந்து வரும். வாசிப்பு குழுவிற்கு வந்து பார்த்தோன்னா சென்று சேர்வதற்கு சிறுவர்களை அழைக்கவும். அப்போ உங்களுடைய வந்து தன்னார்வலர்கள் தங்களுடைய மாணவர்களை வந்து பார்த்தோன்னா இந்த வாசிப்பு குழுவுக்கு எப்படி அழைக்கலாம்னா இதை இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வாசிப்பு ரீடிங் குரூப் வாசிப்பு குழு ஒன். இந்த வாசிப்பு குழுவில் வந்து பிள்ளைகளே யாரும் இல்லை, ஏன்னா நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறோம், அதனால் பிள்ளைகள் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிள்ளைகளை அழைக்கணும். கீழே பார்த்திங்கன்னா அமைப்புங்கிற ஒரு இது இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வாசிப்பு குழுவின் பெயர் வாசிப்பு குழு ஒன்று, ஆசிரியர் அல்லது நிர்வாகியினோட பெயர் வந்து பார்த்தோன்னா ராம், மொழிங்கிறது வந்து பார்த்தோன்னா தமிழ். இந்த குழுவை உருவாக்கிய நாள் வந்து பார்த்தோன்னா 29 மே 2022. இதில் வந்து பார்த்தோன்னா குழுவின் பெயரை மாற்று அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குழுவனுடைய பெயர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம், இல்லை இந்த குழுவை நீக்கணும்னு சொல்லிட்டு இல்லை வேறு குழுவை ஏதாவது கிரியேட் பண்ணணுன்னாலும் குழுவை வந்து நீக்கிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளை அழைக்கிறோன்னா நம்ம இதை டச் பண்ணால் நம்ம பிள்ளைகளை அழைக்கலாம். அதே மாதிரி அழைப்பை இணைப்பை நகலெடுனா இதை வந்து பார்த்தோன்னா இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தோன்னா இந்த அழைப்பை இணைப்பை நகல் அப்படின்னா ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து காப்பி ஆயிடு. நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலிமாவோட அந்த லிங்க் வந்து அனுப்பிச்சு அதன் மூலிமா அவங்கள வந்து சேர வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பிள்ளைகள் அலை, இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா பிள்ளைகளை அலைங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா HTTPS ரீட் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் இதை வந்து இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கோட வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாணவிக்கு வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா என்ன காட்டுதுன்னா ரீட் அலாங், அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு லிங்க் வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணினா டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லு. அந்த மாணவன் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதன் மூலிமா அந்த குழுவில் வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ அந்த குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குழு வந்து எளிமையாக வந்து எத்தனை மாணவர்களை சேர்ந்துருக்காங்க, அவங்க எவ்வளோ வாசிக்கிறாங்கன்னு வந்து நம்ம எளிமையாக கண்காணிக்க முடியும். அதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பெற்றோருடைய சம்மதத்துடன் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா வாசிப்பு குழுவுக்கு வர வைக்கிறோம் அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளையின் ஆசிரியர் நிர்வாகி ராம் தமிழ் என்ற வாசிப்பு குழுவுக்கு வந்து பார்த்தோன்னா வாசிப்பு குழுவும் உருவாக்கி அதில் சேர பிள்ளைகளை அழைத்துள்ளனர். உங்கள் பிள்ளைகளை நன்றாக கற்பதற்கு உதவா மொழி ஆசிரியருக்கு வந்து இது ஒரு சிறந்த வழியாகும். இந்த ரீட் அலாங் ஆப் வழியாகவும் வந்து பார்த்தோன்னா தெற்க மேலே உள்ள இணைப்பை தட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லிங்க் வந்து மேலே இருக்கிற லிங்க்கை வந்து நம்ம டச் பண்ணோன்னா அது வந்து பார்த்தோன்னா நேராக வந்து பார்த்தோன்னா அந்த செயலுக்குள்ளே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மறுபடியும் நான் டச் பண்ணுறேன். அப்போ டச் பண்ணுற போது வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால வந்து அது டைரெக்டாக ஓப்பன் ஆகுது. குழுவிற்கு உங்கள் பிள்ளை அழைக்கப்பட்டுள்ளார், அதில் ஆசிரியர் நிர்வாகியால் உங்கள் பிள்ளையின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கு உதவ முடியும்.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா அதுக்கான லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த மாணவர்களை வந்து இணை குழுவில் இணைக்கப்பட்டு அதன் மூலிமா வந்து நம்ம கண்காணிக்க முடியும். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ பார்க்க நம்ம டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உனக்கு கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.